ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 20 ஸ்கொயர்டமும் உள்ள ஒரு காப்பர் 3-core கேபிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த 3-core கேபிளில் வந்து எப்படி வந்து கேபிள் கிளாண்ட், அதாவது காப்பர் கேபிள் கிளாண்டை வந்து எப்படி ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்ற பற்றி வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கேபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ஸ்கொயர்டமும் கேபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் கிளாண்ட். அந்த காப்பர் கிளாண்டை வந்து முதல்ல நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஓப்பன் பண்ணி வச்ச முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அந்த 3-core அதாவது காப்பர் கேபிளில் வந்து மேலே இருக்கிற லேயரை வந்து நம்ம ஒரு ஸ்னாப் மூலமாக வந்து கத்தியோ இது மாதிரி வந்து ஏதாவது கத்தி போடுற பொருட்களை வந்து அதை வச்சு அந்த இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி எடுத்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர், ஒரு கம்பியிலான ஸ்டீல் லேயர் இருக்குது. அந்த லேயரை ஃபுல்லாக வெளியே எடுத்து உரிச்சு வெளியே தனியாக எடுத்துடணும். அதை எடுத்து தனித்தனியாக பிரிச்சுட்டு அந்த கேபிள் கிளாண்டை வந்து அந்த காப்பர் ஒயரில் வந்து ஃபிட் பண்ணு. ஃபிட் பண்ண பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற கம்பியில் அப்புறம் சரி சமமாக வந்து வெட்டி அதில் அந்த கேபிள் கிளானில் வந்து லாக் பண்ணு. அந்த கேபிள் கிளானில் வந்து லாக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக உள்ளே போகிற அளவுக்கு வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம தேவையான இதை வந்து சிலீவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம மேலே இருக்க சிலீவை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கட் பண்ணி எடுத்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த ஸ்டீல் லேயரை வந்து எடுத்தாச்சு. அது பின்னாடி பார்த்திங்கன்னா காப்பர் கிளாண்டை வந்து ஃபிட் பண்ணுறோம். அந்த காப்பர் கிளாண்டை வந்து ஃபிட் பண்ண பின்னாடி பார்த்திங்கன்னா அது சரியான முறையில் வந்து ஃபிட் பண்ணோம். அந்த கம்பி இருக்கிற கம்பியை வந்து கரெக்டாக வந்து அதில் காப்பர் கிளாண்டில் வந்து ஃபிட் பண்ணணும். அந்த காப்பர் கிளாம்பில் வந்து ஃபிட் பண்ணோடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரிசமமாக வந்து அந்த காப்பர் கிளாண்டில் வந்து ஒயர் வந்து கரெக்டாக வந்து உள்ளே போதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து உள்ளே இருக்கிற அந்த கம்பியில் வந்து தனித்தனியாக எடுத்து வெட்டி விட்டு அந்த காப்பர் கிளானில் வந்து மடக்கி விட்டுருணும். அப்படி மடக்கி விட்டமாக அந்த காப்பர் கிளான் வந்து பிடிச்சிக்கிறோம். அது பிடிச்சோன்னே பார்த்திங்கன்னா 2 போல்ட், அதாவது போல்ட்டை போட்டு நம்ம டைட்டு வச்சு டிபி பாக்ஸில் வந்து நம்ம வந்து உள்ளே வச்சு ஒரு பெரிய போல்ட்டு மூலமாக வந்து நம்ம அதை டைட்டு வச்சு அந்த காப்பர் கிளான் மூலமாக வந்து நிப்பாட்டிடலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் வந்து எந்த ஒரு லூஸ் கனெக்ஷனும் இல்லாமல் வந்து நம்ம பேனலில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த கிளானில் வந்து உதவி பண்ணிக்கிறது. இந்த கிளாண்டை வந்து ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணே பார்த்திங்கன்னா அந்த காப்பர் கிளாண்டை வந்து ஃபிட் பண்ணோடனே அந்த கேபிளில் வந்து டைட் வைக்கணும். அந்த காப்பர் கிளாண்ட் வந்து போய் அந்த கேபிளை வந்து நல்ல டைட் பொசிஷனில் பிடிச்சா தான் நம்மளுக்கு கேபிளில் வந்து இது ஆடாமல் இருக்கிறதுக்கு வந்து அது பேனலில் வந்து ஃபிட் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பானரை போட்டு ரெண்டு பக்கம் இதை வந்து டைட் பண்ணணும். நல்லா ஃபுல் டைட், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டைட் பண்ணோம் அவ்வளோக்கும் நல்லது. அதனால் வந்து அந்த கேபிளில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து டைட் வச்சிடணும். டைட்டு வச்சோடனே பார்த்தீங்கன்னா அது சுற்றி இருக்கிற அந்த கம்பி அதுக்கு அதாவது ஸ்டீல் கம்பியை வந்து நம்ம வந்து ஏதாவது கட்டிங் பிளேயரை வச்சு வெட்டி விட்டு அதை நல்லா மடக்கி விட்ருணும். அந்த மடக்கி விட்ட முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா ஃபிட் ஆகிட்டுருக்குறேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு வந்து அந்த காப்பரில் கிளாண்டை வந்து நம்ம டைட் வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8-10 ஸ்பானரை வச்சு டைட் வைக்கிறோம். அது 8-10 ஸ்பானரை வச்சு டைட் வச்சோடனே பார்த்திங்கன்னா ஃபுல் டைட் ஆகுது. ஃபுல் டைட் ஆனோடனே பார்த்திங்கன்னா அந்த காப்பர் அந்த கிளாண்டு போய் இறுக்கமாக வந்து அந்த காப்பர் இது அந்த ஒயரை வந்து பிடிச்சிக்கிறோம். அந்த கேபிளை வந்து பிடிச்சோடனே பார்த்திங்கன்னா அது எந்த ஒரு இது இல்லாமல் வந்து கரெக்டாக வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம். அந்த கேபிள் கிளாண்டு வந்து போய் பிடிச்சோடனே பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற அந்த கம்பி லேயரை ஃபுல்லாமே கட் பண்ணி விட்டுரும். கட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து பேனலில் வந்து மாற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு தயாராகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற கேபிள் அப்புறம் கட் பண்ணுறாரு. கட் பண்ணிட்டு நல்லா டைட்டு வச்சு நல்லா ஸ்பானரை போட்டு டைட் வச்சு இந்த முறையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேபிளில் வந்து கேபிள் கிளாண்டு போட்டு செட் பண்ணி பேனலில் வந்து டிபி பேனலில் வந்து ஃபிட் பண்ணி அது மேலே ஒரு போல்ட்டை போட்டு டைட்டு வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக வந்து கேபிள் கிளாண்டை வந்து ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து டிபி பாக்ஸில் மாட்டிட்டோம். மாட்டினோன்னு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ்.